हेलो फ्रेंड्स वेलकम टू शारदा विन किचन इनके रवे गुलाब जामुन एप्ली पाकपो अव और कपचर पाल मूणु कप सक कपचर ऐलका मू नेबल स्पून आयिल गुलाब जामुन सेवान अल्व स्टव आन पड़ी के वी रवे वरतकल रोम वरकन लेसा वरता पोद पर ना सन्न रव अशन कुलिया अंत रव पर रव ओर पास वर वरता स्टव सिम वे वो मूणु कपालूमें ऊतरल ऊती ना वेग विटरल कटी पिटा कलरी विटें नल्ला वेगटों पाल रव ना किरी उड़ल ना गटी आगे किरण अगर एपी ना गटी आई पाती நல்லா டைட்டா கிளறி எடுத்துக்கலாம் நல்லா நைஸா அதுல நல்லா கிளறி எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க நல்லா கெட்டியா கிளறியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் மூடி வச்சிரலாம் சக்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் எடுத்து சுந்த சக்கரை கொட்டிக்கலாம் 2¼ கப் தண்ணி ஊத்திக்கலாம் எடுத்து சுந்த ஏலக்காவை தட்டி இதிலே போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சு இது நல்லா கொதிக்க வச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் சரி அதுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் நல்ல கையில ஒட்டாத அளவுக்கு இருக்கு நல்ல ஆறட்டும் இப்போ நல்ல சூடா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் சூடு குறையட்டும் பாருங்க நல்ல சூடு ஆறிடுச்சு நல்ல பிசைஞ்சிக்கலாம் எடுத்து வச்சிருந்தல நெய் அதை தடவி பிசைஞ்சிக்கலாம் அப்பதான் கொஞ்சம் கையில ஒட்டாம இருக்கும் நல்ல மணமாவும் இருக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு சின்ன சின்ன உருண்டையா எப்போ குளோப் ஜாமுன் பிடிப்போம் இல்லையா அது போல பிடிச்சி பொரிக்க வேண்டியதுதான் இப்போ சக்கரை பாக்கு ரெடி ஆயிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு சிறு கம்பிப்பா தான் ஓரளவுக்கு கொதிக்கணும் ரொம்ப கம்பிப்பா தான் ஆக வேண்டியது இல்ல சும்மா பிசுபிசுன்னு இருந்தா போதும் இன்ன கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு இப்ப தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்னதா உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம் கரெக்ட்டா குளோப் ஜாமுனுக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே போல தான் பாருங்க நல்லா ஒட்டாம வந்திருக்கு போல எல்லastype உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம் சக்கரை பாக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சக்கரை பாக்கு ஆறட்டும் எல்லாம் நல்ல பாலா உருட்டி எடுத்தாச்சு பாருங்க எப்படி நல்ல நைஸா உருட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்குன்னு சரி பேனை சூடு பண்ணி போட்டு பொரிச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வடசட்டி எடுத்து அடுப்புல வச்சு குளோப் ஜாமுன் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் மிதமா சூடானா போதும் பாருங்க ஆயில் சூடேறிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம குளோப் ஜாமுன் நல்லா மணமா இருக்கும் நெய் फ्लेவர் பிடிக்கறவங்க ஊட்டிக்கலாம் இல்லனா தேவ இல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க பாருங்க எப்படி அழகா குளோப் ஜாமுன் பவுடர்ல நாம செய்யறது போலவே இருக்கு சூப்பரா இருக்கும்
ஏனா பால்லயே ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா சேவக்கட்டோம் பாருங்க நல்லா செவந்துருச்சு இன்ன கூட கொஞ்சம் செவக்கட்டணும் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா செவந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போல மத்ததும் போட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்களா எல்லாம் போட்டு அருமையா பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா அவ்வளவுதான் இத சக்கரை பாகுல போட்டு எடுத்துட்டோம்னா அருமையான குலோப் ஜாமுன் நமக்கு சூப்பரா கிடைச்சிரும் ரவை குலோப் ஜாமுன் நமக்கு இதுவும் ஆறிடுச்சு இதுவும் ஓரளவு காரிடுச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற்றி எடுத்துட்டோம்னா சூப்பரா குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடும் பாருங்க நல்ல அரை மணி நேரம் ஊறிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓ நல்ல ஜூசியா சூப்பரா நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாடா